Hi guys, welcome back to our channel Gaming Dom. In this video, we will talk about 2GB mobile settings, sensitivity, DPI, phone hang out, etc. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹேங் ஆகுக்கு நான் பின்னாடி வீடியோ போடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம சென்சிட்டிவிட்டி பார்த்துருவோம். சென்சிட்டிவிட்டி அப்புறம் டிபி என்ன வச்சா ஒன் டப் வெறித்தனமாக அடிக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குங்க, அதையும் தட்டி விட்டுருங்க. லைக் போட மறந்துட்டே இருக்கீங்க. லைக் இந்த ஏதாச்சும் மறக்காமல் போட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராண்டுனா அந்த பேரில் ஒரு கெத் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 8 கமெண்ட் எடுத்திருக்கோம். அந்த கமெண்ட்டை போய் பார்த்துட்டு போயிடுவோம். விஜய் ப்ரோ நீ வேறு லெவல்னு போட்டிருக்காங்க, அப்புறம் ராகுல் ஓபி வீடியோ ப்ரோனு போட்டிருக்காங்க, சூர்யாஸ் நெருப்புடான்னு போட்டிருக்காங்க, வசந்த் சூப்பர் ப்ரோ தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க வேறு மாதிரி, அப்புறம் சங்கர் குட்னு போட்டிருக்காங்க, கௌதம் தேங்க்யூ ப்ரோன்னு போட்டிருக்காங்க, ஆகாஷ் இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுறாரு, அப்புறம் சஞ்சய் ப்ரோ ஃபஸ்ட் லைக் அண்ட் வியூஸ் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. கைஸ் இதே மாதிரி உங்களோட கமெண்ட் வாங்கணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, வேற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பார்த்தோன்னே அப்படியே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கும், ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஓகே கைஸ், அது மட்டும் பண்ணால் போதாது, அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு ஒரே ஒரு ஷேர் மட்டும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. சரி வாங்க ட்ரிக்குக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கேம் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்துக்கலாம். கேம் செட்டிங்ஸில் வந்து பேசிக்கில் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போதுமே நீங்கள் கேம்குள்ளே வந்தாவே 2GB ரேம் மொபைல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியர் கேட்ச் மட்டும் கொடுத்துருங்க. கிளியர் கேட்சை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ஏன்னா நீங்கள் கம்மி ரேம் தான் வச்சுருப்பீங்க, ஸோ உங்களுக்கு ரொம்ப லாக் ஆகும். ஸோ நீங்கள் கிளியர் கேட்ச் எப்போ கேம்குள்ளே வந்தால் கிளியர் கேட்ச் பண்ணிடுங்க. அப்போ நம்ம சென்சிட்டிவிட்டி நிறையா மாற்ற போகிறோம். சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது, அதில் தான் நீங்கள் ஒன் டாப் எப்படி அடிக்கணும்னே இருக்கும். ஃப்ரீ லுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க, அது ரொம்ப அது உங்கள் இஷ்டம் தான். ஃப்ரீ லுக்கு நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன், உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்னைப்பர் ஸ்கோப் அதை நீங்கள் 50 வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே வச்சுருங்க, நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். 4X ஸ்கோப்பு ஃபுல்லாகவே வைங்க, அப்போ தான் ட்ராக் பண்ண கரெக்டாக இருக்கும். 2X ஃபுல்லாக வச்சுருங்க, ட்ராக் பண்ண அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஹெட்ஷாட் அதான் ஹெட்ஷாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ரெட் டாட். இப்போ ரெட் டாட் என்ன வைக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க, 10 வைக்கணும் காய்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. 10 வச்சுட்டு அது நம்ம ஜெனரல், அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது எப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனை எங்கிட்ட திருப்பினாலும் செம்ம ஸ்பீடாக திருப்பக்காண்டி தான் நம்ம அப்படி வைக்கிறோம், அதை ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கண்ட்ரோல், கண்ட்ரோலில் என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. நீங்கள் டீஃபால்ட்லேயே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அது வச்சுக்கோங்க, வேறு எதையும் வைக்காதீங்க. சரி அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஐ ஆர்இஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குப்பாங்க, அது கீழே இருக்கும் நீங்க ஃபஸ்ட்டு ஐஎஃப்பிஎஸ் அப்படின்னு இருக்குப்பாங்க, அதை நீங்கள் ஐயில் வைக்காதீங்க, நார்மலில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சா ஓவர் ட்ராக் ஆகுது. அப்புறம் கிராஃபிக்ஸ் அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் ஸ்மூத்து ஸ்டாண்டர்ட் அல்ட்ரா இருக்கும், நிறைய பேர் அல்ட்ரா வச்சுருப்பீங்க, ஆனால் ஸ்மூத்தில் வச்சு பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும், உங்களுக்கு லாகே ஆகாது, ஒன் டாப் வெறித்தனமாக அடிக்கலாம். 2GB ரேமுக்குலாம் இந்த மாதிரி செட்டிங்ஸை மட்டும் மாற்றுங்க. நான் இப்போ என்ன நான் சொன்னேன் அதை மட்டும் மாற்றுங்க கேம் செட்டிங்ஸில், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நம்ம ஃபோன் செட்டிங்ஸ் வந்துக்கலாம். ஃபோன் செட்டிங்ஸ் வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னுங்க டெவலப்பர் ஆப்ஷன் நான் சர்ச் பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டு ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு இருக்கும்போங்க, அதை தேடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே இருக்கும் கண்டிப்பாக. எல்லா மொபைலும் இருக்கும் காய்ஸ், இது எந்த மொபைலும் இருக்காது, இருக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லா மொபைலுமே இருக்கும். ஸ்மால் வித் இது நான் 392 வச்சுருக்கேன் பாங்க, இதே செட்டிங்ஸ் நீங்களும் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் 360 வச்சுருப்பீங்க, அதை இது பண்ணிட்டு 392 வச்சுக்கோங்க, அது போதும். அதை விட்டு நீங்கள் 400, 500, 800, 900 வச்சிங்கன்னா உங்கள் ஃபோனு வீணாக போயிடுங்க. அதுக்காண்டே தான் நான் சொல்கிறேன், ஒரு 30 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ரொம்பலாம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்கள் ஃபோனு சீக்கிரம் போயிடும், அதுவும் 2GB ரேமில் போயிட்டு நீங்கள் 500, 400 அந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்காதீங்க, வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா உங்கள் ஃபோனு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக போகுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடும். நான் அதுக்காண்டி தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிபி கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாட்டில் எவனோ சொல்கிறான், அவ்வளோ சொல்கிறான், இவ்வளோ சொல்கிறான், இதை வைப்போம், அவன் இப்படி வச்சுருக்கான், இவன் இப்படி வச்சுருக்கான், அவன் இப்படி வைப்பான் காய்ஸ், ஏன்னா அவன் மொபைல் அந்த அளவுக்கு வச்சுருப்பான். நீங்கள் 2GB ரேமில் போயிட்டு நீங்கள் அவன் வைக்கிறதே நீங்கள் வைக்காதீங்க. 392 அதுதான் கொஞ்சம் மீடியம், அதுக்கு மேலே போகாதீங்க. ஓ யாஸ், இது நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, நம்ம ஹெட்ஷாட்டுக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா, ஃபயர் பட்டன் சைஸு. ப்ரோ இவ்வளோ சொல்லிட்டே ப்ரோ, ஃபயர் பட்டன் சைஸ் என்ன ப்ரோ வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க.
நான் சொல்கிறது என்னன்னா 55லேருந்து 60க்குள்ளே வச்சுக்கோங்க கைஸ். இதுதான் கரெக்டான ஃபயர் பட்டன் சைஸு. நிறைய பேர் இதான் வைப்பாங்க, நானும் அதை தான் வச்சுருக்கேன். அதை வச்சு நீங்கள் ஒன்ட்டாக படித்து பாருங்கள், வெறித்தனமாக ஒன்ட்டாக படிக்கலாம். ஆ ஓகே சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ. இதில் ஏதாவது ஒரு இப்போ நம்ம இதை மாத்திராத ஒன்ட்டாக படிச்சிட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், அடிச்சிடலாம். ஒரே ஒரு இடத்துல வந்தால் மட்டும் அடிக்க முடியாது. அது என்னன்னா இப்போ இந்த செட்டிங்ஸ், இந்த ரெட் டாட் நம்ம 10 வச்சுருக்கோம் பாருங்க, இந்த செட்டிங்ஸில் வச்சா ஷார்ட் ரேஞ்சு மிட் ரேஞ்சில் மட்டும்தான் கைஸ் ஒன் டாப் அடிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாங் ரேஞ்சில் எவனாச்சும் இருந்தானா ஒன் டாப் அடிக்கலாம், எப்பயாவது விழுவும். அதே நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது வெறித்தனமாக ஒன் டாப் விழுவும். நான் பின்னாடி பேக்ரவுண்ட் வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நான் அடிக்கிற ஒன் டாப் எல்லாமே ஷார்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். இத்தனையும் மொபைல் கேமில் தான் நல்லா பார்த்தாலே தெரியும். ஷார்ட் ரேஞ்சில் இருக்கவங்க மட்டும் இந்த செட்டிங்ஸ் வெறித்தனமாக ஒன் டாப் அடிக்க முடியும் கைஸ். திரும்ப திரும்ப சொல்லிக்கேன், இந்த ரெட் டாட் நீங்கள் 10 வச்சிங்கன்னா, அதே நீங்கள் லாங் ரேஞ்சில் விளாடணும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80க்கு மேலே 85க்குள்ளே அதில் வச்சுருங்க. லாங் ரேஞ்சில் செம்மையாக ஒன்ட்டாக படிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸு. 2GB ரேமுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதுக்குமே நீங்கள் எதாவது வேணும்னா பாயிண்டர் ஸ்பீடு வேணால் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறேன் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டாரு அரிஸ்கா ப்ரோ எல்லாத்தோட சென்சிட்டிவிட்டி அதுவும் போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்கள் மொபைல் 1GB, 2GB, 3GB, 4GB எந்த மொபைலாக எப்படி லாக் ஆகுது, ஏன் லாக் ஆகுது, நம்ம அதுக்கெல்லாம் எப்படி தடுக்கிறது, அதை பற்றி எல்லா வீடியோமே நம்ம போட்டுருவோம் கைஸ். நம்ம சேனலில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அப்படி பிடிச்சிருந்தா உடனே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு இனிமேல் லாகி ஆகாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் லீவ் விட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதை தான் வீடியோவில் சொல்லணும் வந்தேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். 2GB ரேம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, அதனால் தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட்டேன். ஓகே கைஸ், நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல போட்டுருங்க. சரி ஓகே, பை கைஸ், லவ் யூ ஆல்.